ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. அவங்க 1 வீக் பிஃபோர் ஸ்டெப்ஸில் நடக்கும்போது கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு சரியான அடி மணிக்கட்டில், ரிஸ்ட்டு டிஸ்டல் ரேடியஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம், சரியான அடி. பட் சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ 1 வீக் கழித்து ரிவ்யூ வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். எல்லாம் நல்லா இருக்குது, அந்த ஆப்ரேட் பண்ண இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு வலி இருக்குது, அதையும் சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டது எப்படி இருந்ததுன்னா, இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜிஸில் இது கூட இல்லாமல் பண்ண முடியாதான்ற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்வான்ஸ் இருக்குது, ரோபோட்டிக் சர்ஜரி, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் நேவிகேட்டிங் சர்ஜரி, ஃப்யூச்சரில் ரோபோட்டை வச்சு சர்ஜரி பண்ணுற அளவுக்குலாம் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. பட் என்னென்னா, நான் என்ன நினச்சேன்னா, இதுக்கு முன்னாடி சம் 200 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரூயலான ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்ததுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அது சொல்கிறேன் என்னென்னு. அது பேர் வந்து பிளட் லெட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு வியாதி மனித உடலில் வந்ததுன்னா அதில் அந்த கிருமிகள் போய் ரத்தத்தில் கலந்து அது கெட்ட ரத்தமாக மாற்றிடுது. ஸோ அந்த கெட்ட ரத்தத்தை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரத்த குழாயை வந்து அறுத்து விட்டோம்னா அது வழியாக ரத்தம் வெளியேறும் போது இந்த கெட்ட ரத்தம் வெளியில் போய் அந்த கிருமிகளும் வெளியில் போயிடும் அப்படின்றத நம்புனாங்க அன்னைக்கு. ஸோ ஒரு இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா, 1799 ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடுது. சிவியராக வந்தவுடனே என்ன பண்ணிடுறாங்க, இந்த பிளட் லெட்டிங் டெக்னிக் பண்ணால் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரத்த குழாயை அறுத்து விட்ட உடனே கிட்டத்தட்ட 3 லிட்டருக்கு மேலே அந்த ரத்தம் வெளியில் போய் அந்த மனிதன் அதனாலேயே இறந்தும் போயிடுறாரு. எவ்வளோ குரூயலான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம். கேட்கும்போதே ரொம்ப வியர்டாக இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லான டெக்னிக்கும் வேறு. ஸோ அந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, யுஎஸ்ஏ உடைய ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஜார்ஜ் வாஷிங்டன். அந்த பிரசிடெண்ட்டுக்கே அந்த நிலைமை தான், ட்ரீட்மெண்ட்டு அந்த அளவுக்கு குரூயலான வியர்டான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ இதை பார்க்கும் பொழுது என்ன தோணுது, இப்போ இருக்கிற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், மெடிக்கல் டெக்னாலஜிஸ் எவ்வளவோ சயின்ஸ் வந்து டெவலப் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து அதுக்கு எவ்வளவோ 1000 times பெட்டர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் நன்றி, வணக்கம்.